ஹாய், வெல்கம் டு லக்ஷ்மி சமையலறை. நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, தக்காளி சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சூடான இட்லி, தோசை, சப்பாத்தி, சாண்ட்விச்சுக்கு சட்னியாகவும் நீங்கள் தடவிக்கலாம். மசாலா தோசைக்கு சட்னியாக பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும். கம்பு தோசை, கேபி தோசைக்கெல்லாம் இதை தகுந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதை வந்து சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப வளரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பலனடிக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நாம் 3 பல்லாரி வெங்காயம், மீடியம் சைஸ் தான், அதான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 3 நாட்டு தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன். இதே நீங்கள் பெங்களூர் தக்காளின்னா ஒரு 5 தக்காளி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து பெங்களூர் தக்காளி இங்கே கிடைக்காதுங்கிறதுனால நான் மோஸ்ட்லி நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்கும். அதோட தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு, நான் 10 பூண்டு பல்ல உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எள், நான் வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, 10 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வதக்கி எடுத்து வச்சிடலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு பேனை காய வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் வந்து சூடாயிடுச்சு. எடுத்து வச்ச பூண்டை நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நல்லா பூண்டு செவந்துட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இதில் மணிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் செவக்க வறுத்துக்கலாம். இப்போது செவக்க வறுத்ததை நம்ம திருப்பி எடுத்துடலாம் இதை. அப்புறம் இதில் வத்தல் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா செவக்க வறுத்தாச்சு, இதை எடுத்துடலாம். இதுலேயே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ வதங்கிறதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச எல்லை சேர்த்துட்டு ஒரே ஒரு பரட்டு பரட்டிடலாம். பரட்டிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். இதுவும் இப்போ நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பழம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம முதல்ல 2 கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை குறை குறைப்பாக அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தக்காளி பழம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ குறை குறைப்பாக அரைச்சிட்டேன். இதோட தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டான ருசியான தக்காளி சட்னி ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இதை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செஞ்சோம்னா கலரும் ஸ்ட்ரெச்சரும் அழகாக நல்லா வரும். இதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் பண்ணும்போது, 1 டைம் வந்து புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை, இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசம் இருக்கும், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.